என்னுடைய பள்ளி பருவ நாட்களில் 9வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது வழக்கமாக ஸ்கூல் அசம்பிளி நடக்கும். அசம்பிளி முடித்த உடனே எல்லாரும் கிளாஸுக்கு அந்தந்த வகுப்பு வாரியாக வரிசையாக போய் கொண்டிருப்போம். அப்படி வரிசையாக கிரவுண்ட்லேருந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த வரிசையிலே எனக்கு கொஞ்சம் முன்பாக மலர்விழி என்ற ஒரு பிள்ளை, அவள் எல்லாரும் போல் வரிசையில் தான் போயிட்டே இருந்தா, ஆனால் அவளுடைய பார்வை வலது பக்கத்திலே பார்த்து கொண்டிருந்தது. ஒருவேளை லேட்டாக வந்தவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதா ஏதோ நடந்ததோ தெரியவில்லை, அவள் வலது பக்கமாக பார்த்துட்டு, ஆனால் போகிறது நாங்கள் எல்லாம் அசம்பிளி முடிச்சிச்சு வரிசையாக கிளாஸை பார்த்து போயிட்டே இருக்கிறோம், இவள் அப்படி வலது பக்கம் பார்த்துட்டே போனான். கொஞ்ச நேரம்தான் அவ்வளோ ஒரு சில நொடிகளுக்குள்ளாக அப்படி டேர்ன் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கமாக எல்லாரும் வரிசையாக போகும்போது அவன் மட்டும் எங்கே பார்த்தாலோ அதை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டான். போய் ஒரு 10 ஸ்டெப் எதுவும் போகிறதுக்குள்ளாடி அதில் ஒரு மரம் இருந்துச்சு, கரெக்டாக அந்த மரத்தில் போய் முட்டிட்டா, முட்டி நெத்தியில் சரியான அடி. அது முட்டினப்புறந்தான் அவளே சுதாரிச்சுக்கிட்டா, ஐயோ நான் எங்கேயோ வந்துட்டேன். பிறகு அவளுக்கு ரொம்ப அடிப்பட்டது நல்லா வீங்கிருச்சு, ஆனால் அவளுக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சு. ஓடி வந்து லைனில் வந்து நின்று கிளாஸுக்கு வந்துட்டான். அப்போது நம்முடைய பார்வை மிக முக்கியமானது. இன்றைக்கி நம்முடைய ஆலோசனை நேரத்தில் தியானத்திற்காக பார்வை, அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். நாம் எப்படி தான் ஒரு இதை நோக்கி நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த போகிற பாதையிலே நம் கவனம், நம்முடைய பார்வை சற்று திரும்புமானால் கொஞ்ச நேரத்தில் நம்முடைய நடை, நம்முடைய நினைவு ஃபஸ்ட்டே திரும்பிடும். பார்வை எங்கே பார்க்குதோ அதை பார்க்குறத தான் நினைக்க ஆரம்பிப்போம். அதையே அப்படி தியானித்து அது என்ன நடக்குது அப்படி ஒரு ஆராய்ச்சியில் போய் நம்மை அறியாமே டைவர்ஷன் வந்துடுது. அந்த பார்வை அப்படியே இழுத்துக்கொண்டு கால்களையும் இழுத்துக்கொண்டு ஆபத்தில் சிக்க வைத்து விடுகிறது. அப்போ பார்வை என்பது மிக முக்கியமான விஷயம். இப்போ மலர்விழியின் பார்வை வேறு பக்கமாய் போனதினால் ஆபத்தில் சிக்கி கொண்டாள். ஆதியிலே ஆதாம் ஏவாளுடைய அந்த அருமையான வாழ்க்கை ஆரம்பத்திலே ஏவாள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்தா, ஆதாமை பார்த்தா, ஆண்டவர் பேசின வார்த்தையை கேட்டா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகிமையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பா. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது நாம் படிக்கிறோம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் படிக்கிறோம், ஏவாள் சர்ப்பத்தை பார்த்தாள். அடுத்தது தொடர்ந்து படிக்கிறோம், ஏவாள் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பார்த்தாள். அப்போ அவளுடைய பார்வை மாறிவிட்டது. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வந்தார், ஆதாமோடு ஏவாளோடு பேசினார், அவளுக்கு ஒரு நல்ல துணையை கொடுத்திருந்தார் ஆதாம். எவ்வளவோ பார்ப்பதற்கு எவ்வளவோ விஷயங்கள், ஆண்டவருடைய அந்த படைப்பின் மகிமையெல்லாம் பார்த்து பார்த்தே ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கலாம். இவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பை பெற்று அப்படிதான் போய்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் சர்ப்பத்தை பார்க்கிற வாய்ப்பு, அந்த சாத்தான் தள்ளப்பட்ட பிசாசு, அந்த தள்ளப்பட்ட தூதனுடைய அவனை பார்க்கறதுக்கு, அவனோட பேசுறதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தபோது அவளுடைய எல்லா முழு கவனமுமே அங்கே போயிருச்சு. அந்த பார்வை எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய மனம் செல்லுகிறது. எனவே பார்வையை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த வேதாகமத்திலே பார்வையை குறித்து நிறைய விஷயங்கள் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை பார்த்து ஜாக்கிரதையுடன் வாழுவோம். அப்போது ஏவாளுடைய பார்வை மாறி போன உடனே அவளுக்கு அப்படி அந்த விலக்கப்பட்ட, அது வரைக்கும் ஒருவேளை அதை பார்த்துருப்பான், அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பார்த்தபோது என்ன ஞாபகம் வந்திருக்கும், தேவன் சொல்லியிருக்கிறார் அதை உசிக்கக்கூடாது, அந்த நினைவு தான் வந்திருக்கும். ஆனால் இந்த சர்ப்பத்தை பார்த்த பிறகு, அவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு, அந்த விருட்சத்தை கனியை பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக அவளுக்கு கண்ணில் தெரியுது. அதுவரை அவளுடைய நினைவில் இருந்த தேவனுடைய கட்டளை நினைவில் வச்சிருப்பா, ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம் என்று நினைத்திருப்பா. ஆனால் அந்த நாளில் அவளுக்கு பார்வை மாறினதால் முழு நினைவு மாறிடுச்சு. ரொம்ப சுருக்கமான நேரத்தில் அந்த பழத்தை பறித்தாள், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். விளைவு என்ன, தேவனுடைய கட்டளையை மீறிட்டதுனால தேவனாகிய கர்த்தரை பார்க்கறதுக்கு பயந்துட்டாங்க. அது வரைக்கும் சாயங்காலம் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க, அந்த பகலின் குளிர்ச்சியான வேளை எப்போ வரும் என்று காத்து கொண்டே இருந்திருப்பார்கள். ஆனால் அதுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தரை பார்க்கறதுக்கு அவங்க பயந்தார்கள். இப்போ பார்த்தீங்களா, அந்த பார்வை மாறி போன உடனே அந்த வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் அப்படியே சீர்கட்டு சிதைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் நாம் யாரை பார்க்கிறோம், எங்கே பார்க்கிறோம், நம்ம நல்லா தான் போகிறோம். நான் சொன்ன மாதிரி முதல் அந்த ஒரு சம்பவத்தில் சொன்னேனே, நேராக தான் நடந்து வகுப்பை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தோம்,
ஆனா பார்வை திரும்பும் போது அது ஆபத்தில் சிக்க வைக்கிறது. இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்ம அழகாக அதில் ஒரு ட்ரெயின் எப்படி ஒரு ரயிலில் ஏறுதோ, அந்த தண்டவாளத்தில் போகுதோ, அதை போல் தேவன் நமக்கு ஒரு அழகான பாதையை நியமித்து, ஒரு வழியை நியமித்து அவரை நோக்கி ஓடுகிற நல்ல ஒரு ஓட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அப்போ போய் நம்ம வேற எங்கேயாவது பார்க்குறோமா? அவர் விளக்கினவைகளை பார்க்குறோமா? அதாவது கண்ணு முன்னால் எல்லாம் தெரியும். இந்த கண்கள், இந்த உலகத்தில் நாம் இருக்கிறதுனால எல்லாமே பார்க்கலாம். ஆண்டவர் நல்லதை தான் பார்க்கணும், கெட்டதை பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது அமைப்புகள் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த புறக்கண்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதை நம்ம கையில் கொடுத்துட்டார், நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். நன்மையையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம கையில். சூஸ் பண்ணுறது நம்ம வேலை தான், எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அது நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. அப்போது எதை நாம் பார்க்கிறோம், எதை விளக்கப்பட்டதை பார்க்குறோமா, இல்லை நல்ல ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோமா? நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறதே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையே பார்க்கும்படி தொடர்ந்து தேவன் கிருபை தருவாராக. அழைக்கப்பட்ட நாம் அவர் நியமித்திருக்கிற அந்த ஓடு பாதையில் ஓடும்போது நம்முடைய இலக்கு என்ன, நமக்கு என்ன குறிக்கோள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறோம், நம்முடைய பந்தய பொருள் என்ன, நமக்குள்ள இலக்கு, நம்ம எதை போய் அடையணும், எதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்க்கை ஓட்டத்தை தொடரும்போது நித்திய ஜீவனுக்குள்ளாய் சரியாய் போய் சேர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், எதிராளியின் பக்கத்தில் போயிடுவோம். அதுதான் லோத்தின் மனைவிக்கு, லோத்துக்கு சொல்லப்பட்டது, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதேன்னு. ஆனால் கரெக்டாக லோத்தின் மனைவி என்ன பண்ணிட்டான், பின்னிட்டு பார்த்துட்டா, அங்கே உப்புத்தூணாய் மாறிவிட்டாள். அதுதான் மத்தையில் நம்ம படிக்கிறோம், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ பார்வை என்பது மிக முக்கியம். இன்னைக்கு நம்முடைய நான் வலியுறுத்த விரும்புகிற விஷயம் அதுதான், நம்முடைய பார்வை அது நம்முடைய இலக்கை நோக்கி தொடர்கிறதாக இருக்க வேண்டும். வழியில் ஓ இது அழகா இருக்குதே, இது நல்லா இருக்குதே, கொஞ்சம் இதை நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம், கொஞ்சம் இது என்னன்னு ருசித்து வந்து விடுவோம், இல்லை கொஞ்ச நேரம் இதில் சமயம் செலவழிப்போம் என்று நினைத்து விட்டால் அங்கே தான் நமக்கு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சிக்க வைப்பதற்கான வலைகள் அங்கே தான் இருக்கிறது. கிறிஸ்தியானுடைய மோட்ச பிரயாணம் புத்தகம் படித்திருக்கிறீர்களா? அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவன் யாத்திரை செய்யும் போது வழியில் நிறைய வேண்டாத காரியங்கள், விளக்கப்பட்ட விஷயங்கள், மாயாபுரிக்கு எதுவான காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். எங்கேயாவது வழி தப்பி போயிட்டா அப்புறம் அங்கேருந்து மீண்டு வர முடியாது. பல தண்டனைகள், கஷ்டங்களை அனுபவிச்சு தான் வெளியே வந்தது அந்த புத்தகத்தில் படிக்க முடியும். எனவே நமக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கிலே நம்முடைய பார்வை இருக்கட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எதை பார்க்குறோமோ அங்கே தான் போய் நாம் சேர முடியும். நம்ம பிள்ளைகளை கூட கூட்டி கொண்டு வழி நடத்தி கொண்டு போனோம்னா கையை நல்லா பிடிச்சிக்கிடுவோம். ஏன் பிடிக்கிறோம் அது, அப்படி கைப்பிடிச்சப்போ நடக்கும்போது இந்த பிள்ளைகள் சிலர் கால் இப்படி இடறி இடறி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு நல்லா தெரியும் அந்த பிள்ளையை பார்த்தா அது என்ன செய்யும், அது எங்கேயோ பார்த்துட்டு வரும். நம்ம சொல்லுவோம் வாய் பார்த்துட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல, அது எங்கேயோ பார்த்துட்டு வர்றதுனால அதுக்கு கால் என்ன பண்ணுது, அங்கே பார்த்து ஓடுறதுக்கு நிற்குது. ஆனால் கையில் நம்ம கை பிடி இருக்கிறதுனால அந்த கண்ட்ரோலில் பிள்ளை நடந்துக்கிட்டே இருக்குது. சில நேரம் ஆண்டவர் நம்மை அப்படி கூட நடத்துகிறார் அவருடைய வழியில், நம்முடைய பார்வைக்கு விடாதபடிக்கு, அப்படி விழுந்து விடாதபடி கத்தர் நடத்துகிறார். ஆனால் பல நேரத்தில் அவர் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் உனக்கு முன், சாபத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்றியோ தெரிந்து கொள் என்று வைத்திருக்கிறார். எனவே அதை தெரிந்து கொள்ளுகிற விஷயத்திலே நம்முடைய பார்வை மிக முக்கியம். அதில் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய இலக்கை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஒரு சம்பவம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு ஓட்டப்பந்தய வீரன் முதல் பரிசு பெறுவான் எப்பவுமே. அப்போ அவனுடைய அந்த முதல் பரிசை தடை பண்ணுவதற்காக அவன் ஓடுகிற வழியிலே நிறைய பொற்பழங்களை வரிசையாக போட்டார்களாம். அவன் எப்படியாவது அந்த ஒரு பொற்பழத்தை எடுத்தானா அதில் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படி பேக் வந்துடுவான். அப்படி அவனை பின்வாங்க பண்ணிடலாம், அவனை தோல்வி உற செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்களாம். ஆனால் பொற்பழங்களை போட போட அவன் எதையுமே பார்க்கவே இல்லை. அவன் கண், அவன் எங்கே போய் கடைசியில் அதை எட்ட வேண்டுமோ அந்த இலக்கை மாத்திரம் பார்த்து ஓடிக்கொண்டே இருந்தான். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வரும், நம்ம இடர பண்ணும்படியாக
நிறைய ஆசீர்வாதம், அது நன்மை, இது மேன்மை, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சாத்தான் காட்டுவான், சில மனுஷர் மூலம் கொண்டு காட்டுவான், சில வார்த்தைகளை சொல்லுவான். அப்படிலாம் வரும்போது நமக்கு ஒன்று மட்டும் நினைவு இருக்கணும், என்னுடைய இலக்கை எட்டுவதற்கு இது தடையா இருக்குதா? இது சரியில்லை என்னுடைய இலக்கை, நான் இந்த நேரத்தில் ஆராதனைக்கு போக வேண்டும், இந்த நேரத்தில் எனக்கு ஜப நேரம், இவ்வளவு நான் வேதம் வாசிக்க வேண்டும், இத்தனை பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், இந்தந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும், என் வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த வேலைகள் இருக்கிறது, இதெல்லாம் நான் செய்யணும், என் கையின் பிரயாசத்துக்கு அடுத்த காரியங்கள், இது நான் கவனமாக இருக்கணும், இந்த ஒரு இலக்கு நாம் நியமித்திருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் தான் நம்முடைய இலக்குகள். இந்த இலக்குகளுக்கு தடையாக ஏதாவது வருமானால் அதை என்ன செய்யணும்? கண்டு கொள்ளாமல் விட்டு விடணும், சிலதை கொஞ்சம் கட் பண்ணி விட வேண்டியது வரும். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதில் இன்னொரு பகுதியும் கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த பார்வையை குறித்து ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை இவ்வாறு எழுதியிருந்தார். ஒரு விவாக வீட்டிற்கு சென்றிருந்தாராம். அந்த விவாக ஒரு மண்டபத்தில் நடந்தது. அந்த மண்டபத்தில் அநேக திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அதிலே பல ஐஸ்வர்யவான்கள் வந்திருந்தார்களாம். அவர்கள் அநேக விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி இருந்தார்கள். அவர்கள் அநேக ஆபரணங்கள், பொன் ஆபரணங்கள், விலையேறப்பெற்ற முத்துக்கள் பதித்த ஆபரணங்கள் என்று போட்டு ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஆடம்பரமாக இருந்தார்கள். அநேகர் அப்படிப்பட்ட, அது ஒரு பெரிய ஒரு விவாக வீடு. இந்த தேவ ஊழியர் அதற்கென்று அழைக்கப்பட்டிருந்தார், அவர் போயிருந்தார். இவருக்கு இதை பார்த்த உடனே, இவரும் ஒரு நல்ல படிப்பு வேலையில் இருந்து அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தவர், மிக எளிமையான வஸ்திரம் தரித்திருப்பார். இவர் இதை போய் உட்கார்ந்து பார்க்கும்போது, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே, இந்த மக்களெல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ மேன்மையாக இருக்கிறார்கள் என்று அப்படியே பார்த்து கொண்டே இருந்தாராம். திடீரென்று அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தாராம். அவர் அவருடைய மனக்கண்களை கத்த திறந்தாராம். மனக்கண்களை திறந்த போது அவருக்கு அந்த ஜனங்களை பார்த்த உடனே மிகப்பெரிய பாரம் வந்து விட்டதாம். அவருக்கு ரொம்ப பரிதாபம் அந்த மக்களை பார்க்கும்போது, ஐயோ இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க மேலெல்லாம் போட்டிருந்த அந்த அவர்களுடைய அந்த அணிகலன்கள் எல்லாம் இவருக்கு பாம்புகள் புழுக்கள் நெளிவது போல ஒரு தோற்றம் அளிப்பதாக இருந்ததாம். விலையுயர்ந்த வஸ்திரங்களாக அப்போது தெரியவில்லை, அவையெல்லாம் பார்க்கும்போது மிக மோசமானதாக, அருவறுப்பானதாக, பரிதாபத்துக்குரியதாக இருந்ததாம். இதை பார்த்து கொண்டு இருந்தபோது இவருடைய உள்ளமெல்லாம் மிகவும் மனவேதனை. ஐயோ, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அந்த திருமண இல்லத்திலே இருந்து அவர் கர்த்தரோடு பேச ஆரம்பித்தாராம். அவர் எழுதியிருக்கிறார், நம்முடைய புற கண்களால் நாம் மேன்மையானதாக, அழகானதாக, மகிமையானதாக பார்ப்பவைகள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய பார்வையிலே ஆத்துமா விலையேறப்பெற்றது, உள்ளான அழகு விலையேறப்பெற்றது, சாந்தமும் அமைதலுமான இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணம்தான் விலையேறப்பெற்றது. இந்த பொன்னாபரணங்களோ விலையேறப்பெற்ற வஸ்திரங்களோ ஒன்றுமே ஒன்றுக்கும் உதவாது. அப்போ பார்வை மிக முக்கியம் என்பதை அவர் இதிலே தெளிவாக விளக்குகிறார். அப்போ தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய பார்வை எதன் மேல் இருக்கிறது, எப்படி இருக்கிறது? முதல்ல நம்ம எதன் மேல் இருக்கிறது என்று பார்த்தோம். நம்முடைய பார்வை எதில் பதித்திருக்க வேண்டும், நமக்கான லக்கிலே பதித்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்தது சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலக மேன்மையை உயர்வாக நினைக்கிறோமா, உலக ஆடம்பரங்களை உயர்வாக நினைக்கிறோமா, எதை பற்றி எப்படி நினைக்கிறோம், அந்த பார்வை எப்படி பிரித்தறிகிறது? ஆண்டவர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் பார்வை, நீ பரிசுத்தாவியை பெற்ற தேவ பிள்ளை, நீ என்னோட உடன்படிக்கை செய்த பிள்ளை, இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, உன் பார்வை எப்படி இருக்கணும்? அவன் பார்வை விலையேறப்பெற்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியங்கள், உலக மேன்மைகளை பார்த்து பெரியது என்று நினைத்து விடாதீர்கள். அப்ப நம்முடைய பார்வை சரி நல்லா ஆகணும். இப்போ நமக்கு கேட்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும், உண்மைதான், என் பார்வை பல நேரத்தில் அங்கங்கே போயிடுது. சில நேரம் கடைக்கு போனோன்னா லிஸ்ட் எழுதி கொண்டு போவோம், எல்லாம் எழுதி பர்ஸில் வச்சுக்குவோம். வச்சுட்டு அப்படியே அந்த கடையில் இறங்கினோடனே லிஸ்ட்டு பர்ஸில் இருக்கதே நிறைய நாள் மறந்து போயிடும். உள்ளே போய் கொஞ்ச நேரம் அதை பார்த்து இதை பார்த்து வெளியேருந்தே பார்த்துட்டு போகலாம்ல, இப்போல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பார்த்து 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 போயிட்டு ஏதோ சிலதை வாங்கிடுவோம் செய்வோம். அப்புறம் ஞாபகம், அட்டடா நான் லிஸ்ட் எழுதிட்டு வந்தேனே எனக்கு மறந்து போச்சேன்னு அதுக்கப்புறம் லிஸ்ட்டை எடுப்போம். அப்போது
பார்வை மிக முக்கியமானது. எங்கே கொண்டு போயிடுது பார்த்தீங்களா? அந்த கடையில் போய் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிடுறோம், சில நேரம் பணத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் பார்வையை நாம் காக்க வேண்டும். அதற்காக ஒரு சில காரியத்தை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய பார்வை அதை சரியாக பார்க்கணும், சரியானதை பார்க்க வேண்டும் என்றால் யோபு பக்தன் ஒரு காரியம் சொல்றார். யோபு 31:1 படிக்கிறோம், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்ப கண்ணோட உடன்படிக்கை செய்யணும், உடன்படிக்கை செய்யணும். நம்ம பிள்ளைகளை உடன்படிக்கைக்கு உட்படுத்துற மாதிரி சொல்லுவோம், ஏய் நீ அதை செய்யாத, இதை செய்யாத, இங்க போ, அதை செய், இப்படி சொல்றோம் இல்லையா? இதே போல நம்முடைய கண்களுக்கும் நம்ம சில கட்டளைகளை கொடுக்கும்படிக்கு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். யோபு பக்தன் அப்படி செய்ததுனால கண்களை காத்து கொண்டேன், நான் ஆண்டவருக்குள்ள நடக்க முடிஞ்சது அப்படிங்கிறத மிக அழகா சொல்றார். அப்போ இந்த யோபு பக்தனை போல கண்களோட உடன்படிக்கை செய்யணும். என்ன உடன்படிக்கை? ஷார்ட்டா சொன்னா, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பார்க்க கூடாது. சில நேரத்துல நம்ம எப்பவுமே வெளியே போகும்போது பல காட்சிகளை காண முடியும், பல சுவரொட்டிகளை பார்க்குறோம், இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நம்ம கையில் நல்ல ஒரு மொபைல் ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது பல காரியங்களை பார்க்க நேரிடும். ஒரு நல்ல தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதில் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லை, அதற்கிடையில் எத்தனை காரியங்கள் இருக்குது. சில நேரத்தில் பைபிள் ஆப்பில் நம்ம எங்கேயா போகும்போது ஒரு வேளை அந்த மொபைலில் பைபிள் படிக்க நேரிட்டால் அதில் பார்த்தா திடீர்னு அதில் ஏதாவது இன்னும் வருது, இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான். கேம்ஸ் விளையாடுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும், வேறு ஏதாவது ஒன்றை பார்க்கறதுக்கு இது பார்க்குறியான்னு சொல்லி வேற ஒன்றை கேட்கும். அப்போ நிறைய டைவர்ஷன்ஸ் வருது, நிறைய நம்மை திருப்பும்படியான பல காரியம் வருது. அப்போ இப்படி வரும்போது நாம் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு உடன்படிக்கை நம் கண்களோடு பண்ணிக்கொள்ளணும். அந்த உடன்படிக்கையில் தீர்மானமாக நிற்கணும்னா அடுத்த குறிப்பு, எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறதை விட எதை பார்க்கணுங்கிறதுல முயற்சி பண்ணும். தீர்மானம் வந்து ரெண்டு விஷயத்துக்குமே எடுக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. அப்புறம் அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது எப்போ பார்த்தாலும் சே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றும் பார்க்கக்கூடாது, அந்த காட்சியை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இப்படி நினைப்பதற்கு பதிலாக எதை பார்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கணும். அடிக்கடி அதை தான் நினைக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்கணும், ஆண்டோடைய வேத வசனத்தை நல்லா நான் பார்க்கணும், வசனத்தை வாசிக்கணும், என் கண்ணும் தெளியும் மனமும் தெளியும், வசனம் படிக்கணும், வசனம் பார்க்கணும், வசனத்தை பார்க்கணும். சும்மா அதை தேடி, அங்கே தேடி, இங்கே தேடி, அவர் சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி தேடி நான் வாசிக்கணும். அப்போ வசனத்தை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும், என்னை படைத்தவரை, என்னோடு நடக்கிறவரை, எனக்கு உதவுகிறவரை, எனக்கு துணை நிற்கிறவரை, என்னோட பேசுகிற அந்த ஆண்டவரை நான் பார்க்கணும். ஆசைப்படுறீங்களா அவரை பார்க்கணும்னு? அவரை யாராவது பார்த்து நான் அவரை பார்த்தேன்னு சாட்சி சொல்றதை கேட்டு நம்ம ரசிக்கிறதுக்காகவோ ஆச்சரியப்படுறதுக்காகவோ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல பெரியமானவர்களே. நான் கர்த்தரை பார்க்கணும், நான் ஆண்டவரை பார்க்கணும். எனக்கு வாங்க ஆண்டவரே, ஒரு நாள் என்னோட வந்து பேசுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு தரிசனத்துல வெளிப்படுங்க, அந்த ஒரு வாஞ்சை வரட்டும். இயேசுவை பார்க்கணும். அப்புறம் நல்ல விஷயங்கள், என் வீட்டில் எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்குது. இன்னும் முக்கியமாக நம்ம வீட்டில் நபர்கள் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, மாமியார் மாமனார் இருக்கலாம், பிள்ளைகள், இன்னும் யார் யாரோ இருக்கிறாங்க. சில நேரத்தோணும், சே அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவட்ட கேளுங்க, ஆண்டவரே அவங்க முகத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசையத்தாங்க, நான் அவங்கள கரெக்டாக பார்க்கணும். சில வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நேராக பார்க்க மாட்டாங்க, அப்படி வர்றாங்கன்னா அந்த பக்கமாக அப்படி திரும்பிடுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள பார்க்கணும், அதுக்கான ஒரு விடுதலை அந்த உள்ளத்துல வரணும். அப்போ அதை பார்க்கணும், நான் அவங்கள பார்க்கணும்னு ஆண்டவட்ட கேட்கணும். உங்களுக்கு எத்தனையோ கடமைகள் பொறுப்புகள் இருக்குது. சில நேரம் சொல்லுவீங்க, ஐயோ அந்த கிச்சனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அவ்வளோ பாத்திரமா குவிஞ்சு கிடக்குது, இனி யார் வந்து சுத்தம் பண்ணுவா? நாம தான் அதை பார்க்குற மாதிரி நல்லா ஆக்கணும். அப்போ நம்ம பார்க்கணும் அதை. அப்போ எதை பார்க்கணும் பாருங்க, நிறைய விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியவை இருக்கிறது. ஆனால் இன்று உங்கள் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில சகோதரிகள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனோடனே எடுத்த முந்தி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. இப்போ அப்படிலாம் மொபைல் எடுத்துட்டு இருந்துடுறாங்க, அங்கே என்ன நடந்தாலும் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிறீங்களா?
இல்லை, சும்மா மொபைலை பார்க்கறதுக்காக அல்ல. அதனால் மொபைலை பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறத விட, நான் கர்த்தரை பார்க்கணும், கர்த்தருடைய வசனத்தை பார்க்கணும், என் வீட்டில் உள்ள எல்லாரையும் சந்தோஷமாக நான் பார்க்கணும், என் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நான் சந்தோஷமாக பார்க்கணும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்ம சின்சியராக மிக அழகாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல பார்வைகளை நமக்கு கர்த்தர் தருவாராக. இந்த மாதிரி நல்ல அந்த ஒரு உடன்படிக்கை செய்வதோடு தொடர்ந்து கொள்ள வேண்டிய காரியமும் எதை பார்க்க வேண்டும் என்பதில் ஒரு தீவிரம் காட்டி நடக்கணும். அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போதே நான் சொன்ன மாதிரி சில இடை காரியங்கள் வரும். யாராவது நபர்கள் வந்து நம்மோட பேசி நேரத்தை கடத்துறதுக்கு வரலாம், இல்லை நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் நமக்கு சில தடைகள் வரலாம். அதெல்லாம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்கிறதுக்கு பழகணும். இது வேண்டாம், நம்ம உள்ளத்தில் தைரியமாக சொல்லணும். ஒரு நபர் உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க வர்றாங்க, உங்களுக்கு தெரியுது, உங்கள் மனதில் தீர்மானமாக சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட அன்பாக சொல்லுங்கள், சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இல்லைன்னா என்ன பண்ணலாம், சில ஒரு நல்ல ஒரு ஐடியா, வரீங்களா கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு இருப்பாங்க, அதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு வர்றது. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி எதை பார்க்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு நல்ல உறுதி இருக்கணும். அதில் வர்ற தடைகளையும் மேற்கொள்ள அகற்றக்கூடிய ஒரு தைரியம் நமக்குள் வேண்டும். என்ன பண்ணுறது, அவங்க வந்துட்டாங்களே என்ன செய்கிறது, இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருவோம், அப்படிலாம் இருந்தோன்னா நம்மை விட்டு கொடுத்தோமானால் பார்வை பறி போய் விட்டது, வாழ்க்கையும் அழிவுக்கு நேராய் போகுது, ஒரு சந்தேகமே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை மிக முக்கியமானது. இப்படியே நம்முடைய பார்வை நல்லா சீராக நல்லா செல்லும்போது வருங்காலம் மேன்மை அடையும். நான் யோபுவை பற்றி சொன்னனே, யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணேன்னு சொன்னார். யோபு 19 சொல்கிறாரு, அவர் அழகான தரிசனத்தை பார்க்குறார், அதில் ஆண்டவரை பார்க்குறார். யோபு 19:24-27 வரை உள்ள வசனங்களில் அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், நானே அவரை பார்ப்பேன், நான் தான் அவரை பார்க்க போறேன். ஏன்னா அது உடன்படிக்கை செய்த கண்கள், அந்த கண்கள் ஒரு உடன்படிக்கைக்கு உட்பட்டது, அது பரிசுத்தமாய் காக்கப்பட்ட கண்கள். ஸோ அவர் தைரியமா சொல்றாரு, பார்ப்பேன். அதே போல அவருடைய உபத்திரவத்தின் முடிவிலையும் கர்த்தர் வந்து நின்று பேசினார், அவர் பார்த்தார், நன்மைகளை பெற்றார். முடிவிலையும் ஆண்டவர் அவரை எழுப்பி காணும்படி செய்ய இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளும் கத்திறந்த கிருபைகளை தருவாராக. நம்முடைய பார்வை எப்போதும் நேராய் நோக்கட்டும். மட்டுமல்ல, நம்முடைய பார்வை நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த மேன்மைகளை, அந்த இலக்கை அடையும்படி நோக்கி பார்க்கட்டும். அதோடு கூட நமக்காய் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை பார்க்கும்படி கண்கள் எப்போதும் திறந்திருப்பதாக. ஒரு வார்த்தை, கண்களை மூடி ஆண்டவரோடு இந்த விஷயத்துல நாம பேசிவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான், இன் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான், என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான். பரலோக தேவனே, எங்கள் பார்வை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் சற்று தியானித்தோம். எங்கள் பார்வையை உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா. நீர் ஆண்டு நடத்துவீராக. நிச்சயமாக இந்த நாளை நாங்கள் கேட்டபடி எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி எங்கள் கண்கள் பார்த்து கொண்டே தொடரும் ஆண்டவரே. மட்டுமல்ல, எங்களுக்காக இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை மட்டும் நாங்கள் மேன்மையாக பார்ப்போம், மற்றவற்றை நாங்கள் விட்டுவிட்டவற்றை குப்பையாகவே என்றைக்கும் பார்ப்போம் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்களுக்கு தந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.